அதனால் தான் போகிற முழுக்க அதை பேசுவதுண்டு. இவர்கள் சொல்கிறார்கள் தமிழ் எதை சாதித்ததென்று. நாங்கள் பழம்பெருமை பேசுவதற்கு இல்லை. 16 நூற்றாண்டில் எங்கள் ஐயா சொன்னார்கள் பாடுகிற போதே, பெஸ்கி என்கிற மகன் வந்தான் என்று அவர் எழுகிறார். ஒரு நாள் ஒரு இரவில் எனக்கு ஒரு கனவு வந்தது. 16 எனக்கு ஒரு கனவு வந்தது. என்னுடைய கனவில் என்னுடைய கடவுள், என் ஆசான், என் படைப்பாளன் கர்த்தர் வந்தார். வந்தவர் என் நெத்தியில் சோஸ்திர அடையாளத்தை போட்டு, நீ கடவுளின் குழந்தாய், ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று சொன்னார். நான் கனவிலிருந்து எழுந்தேன். எழுந்து என் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, இரவில் என்னுடைய கனவில் நம் கர்த்தர் வந்தார், என்னை ஆசீர்வதித்தார், நான் தேவனின் குழந்தை என்று சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னார், அனுதினமும் ஜெபிக்கிற என்னுடைய கனவில் வராத கர்த்தர் பாலகன் உன்னுடைய கனவிலாக வரப்போகிறான் என்று கேட்டார். நான் நிரூபிக்க போராடினேன், என் அம்மா மறுத்தாள். நான் நின்று சொன்னேன், கர்த்தர் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அம்மா, என்னுடைய கனவில் தான் கர்த்தர் வந்தார் என்றால் அவள் நம்ப மறுத்த போது அவன் சொன்னான், வேண்டுமென்றால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டி வாருங்கள், நான் சாட்சியமாக இருக்கிறேன், சாட்சி சொல்கிறேன். கிறிஸ்தவ சட்டங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கிறிஸ்தவ சட்டங்களில் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், சாட்சியம் அளிக்கிற மரபு இருக்கிறது என்று அவன் சொல்கிறான். நான் சாட்சியம் அளிக்கிறேன். அம்மா ஊருக்காரெல்லாம் கூப்பிட்டார், பாதிரிமார்கள்லாம் வந்தார்கள். இவன் நேற்று இரவு ஏதோ கனவில் கடவுளை பார்த்தானாம், கர்த்தரை பார்த்தானான், புலம்புகிறான், சாட்சியம் அளிக்க போகிறானாம், சாட்சியாக இருக்க என்று கேட்டார்கள். வந்த அந்த பாலகன் சொன்னான், நான் கடவுளை பார்த்தது உண்மை, நான் கர்த்தரின் குழந்தை, நான் கர்த்தரை போதிக்க வந்தவன், நீங்கள்லாம் நம்ப மறுக்கிறீர்கள், வேண்டுமென்றால் பாருங்கள், ஏதோ நடக்க முடியாத முடவனை நான் கர்த்தரிடம் பிரார்த்திக்க போகிறேன், முடவன் நடப்பான் பாருங்க என்று சொன்னார். பார்க்க முடியாத குருடனை நான் பார்க்க வைக்கிறேன் பாருங்கள் சொன்னான். கேட்க முடியாத செவிடனை நான் கேட்க வைக்கிறேன் பாருங்க சொன்னான். நான் நம்பல, தனிப்பட்ட பகுத்தறிவாளன் ராஜீவ்காந்தி அறிவிச்சிருவன் நம்பல. அவங்க அவர் எழுதுறாரு, சோசபெஸ்கி எழுதுறாரு, நான் என்னுடைய கடவுள் கர்த்தரிடம் கேட்டேன், குருடன் பார்த்தான், செவிடன் கேட்டான், முடவன் நடந்தான், ஊமை பேசினான், உலகம் என்னை கொண்டாடியது, என் பைபிளை கையில் தூக்கி கொடுத்து, நீ பார்த்த கடவுளை, நீ வணங்கிய கடவுளை, நீ ரசித்த கடவுளை உலகுக்கு பரப்பென்று உத்தரவு போட்டது. 16 வயதில் என் பைபிளை தூக்கி கொண்டு உலக நாடுகளுக்கு பயணப்பட்டேன். வந்தவன் இந்தியாவிற்கு வந்தேன். கள்ளிக்கோட்டைக்கு உள்ளே நுழைந்தேன். உள்ளே நுழைந்து விட்டு காமநாயக்க பட்டியக ஊருக்கு வந்தேன். மதுரையில் வாழ்ந்தேன், சுற்றினேன், அழிந்தேன், ஊர் ஊராய் அலைந்தேன். அலைந்து திரிந்து என்னுடைய மதத்தை பரப்பினேன், கர்த்தரை பரப்பி கொண்டே போனேன். நிறுத்தேன் சொல்றான், கர்த்தரை பரப்பி முடித்தாய்விட்டு சொந்த ஊருக்கு போலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லாவிட்டால் என் கர்த்தர் என்னை மன்னிக்க மாட்டார். அவன் சொல்றான், என் கர்த்தர் என்னை மன்னிக்க மாட்டார். இந்த பைபிள் மீது சத்தியம் விட்டு யாராவது கேட்டால், உலகில் சிறந்த கடவுள் யார் என்று கேட்டால், நான் கர்த்தர் என்று சொல்லுவேன். ஆனால் இந்த பைபிள் மீது சத்தியம் விட்டு உலகில் சிறந்த நூல் என்று யாராவது கேட்டால், நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், திருக்குறள் தான் என்று சொன்னான். சொல்லிவிட்டு சொன்னான், உலகில் சிறந்த நூல் தான். நான் கிறிஸ்தவனாக வந்தேன், ஆனால் நான் கிறிஸ்தவனாக திரும்பி போக விரும்பவில்லை. சோசப் பெஸ்கி என்கிற பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிவிட்டு போனார். அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம், அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள். அந்த மொழியில் பிறந்தவர்களை பார்த்தவன் சொல்கிறான், நீ சபாசை என்று. உங்களுக்கு தெரியுமா, இரண்டாம் உலக யுத்தம் முடிகிறது. இரண்டாம் உலகத்தை முடிந்து உலக நாடுகள்லாம் மொழிக்கும் இனத்துக்கும் சண்டை போடுகிறான். எலிசபெத்தை விட்டு நாய்க்குட்டிக்கு கூட நாக்கு முளைத்தால் சட்டங்கள் எழுதிவிடும் என்று எழுதப்பட்டது. எலிசபெத்தை விட்டின் கண்கள், எலிசபெத்தை விட்டின் காவலாளியின் கண்கள் வெளியே பார்த்தால் அந்த நாடு இங்கிலாந்துக்கு சொந்தம் என்று இருந்தது. இரண்டாம் உலக யுத்தம் முடிகிறது. இனிமேல் மூன்றாவது உலக யுத்தம் என்று வரக்கூடாது என்று உலகம் விரும்புகிறது. இங்கிலாந்துடைய பேரர், இங்கிலாந்துடைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய வின்சன் சர்ச்சில் சொல்கிறான், இனிமேல் மூன்றாவது உலக யுத்தம் வரக்கூடாது. என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணலாம்? உடனே உலகின் மாமா, உலகின் தாதா, மரியாதைக்குரிய அமெரிக்க தேசத்தின் அதிபரை பார்க்கிறான். அமெரிக்க தேசத்தின் அதிபரும் இங்கிலாந்தின் பிரதம அமைச்சரும் ஒன்று கூடுகிறார்கள். கூடி சொல்கிறார்கள், இனிமேல் நமக்குள் சண்டை வந்தால் நாடு தாங்காது, நாடு தாங்காது. நாம் நம்புகிற மதத்தை பரப்பி விட்டோம், நாம் பேசுகிற மொழியை பரப்பி விட்டோம். ஆனால் இனிமேயும் யாராவது அடிமைப்படுத்தினால் அந்த அரேபியன் கேள்வி கேட்பான், அந்த அரேபியன் கேள்வி கேட்பான், அந்த ஆப்பிரிக்கன் கேள்வி கேட்பான், அடிமை ஆஸ்திரேலியன் கேள்வி கேட்பான். இனிமேல் நம் ஆட்டத்தை நிறுத்த வேண்டும், நாம் எல்லாம் ஜனநாயகவாதிகளாக மாற வேண்டும் என்று பேசுகிறார். அப்போது எதிர்கேற்க பிராங்க்லின் கேட்கிறார், அதுக்கு என்ன வழி? நாமெல்லாம் ஒன்று கூடி ஐநா அவை என்று ஒரு அவையத்தை உண்டு செய்வோம் என்று சொல்கிற போது, சரி உண்டு செய்யலாம் என்று சொல்லி உலக இருக்கிற எல்லா நாடுகளையும் சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு 72 நாடுகளை வச்சு கைத்தி ஐநா அவையை ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானிக்கிறார்கள்.
அந்த ஐநாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழியில் வர வேண்டும் என்று போட்டி போடுகிற போது, இந்த மண்ணில் பிறந்த மரியாதைக்குரிய சோசியலிஸ்ட் நேரவர்கள், பகுத்தறிவாதி நேரவர்கள், பார்ப்பன நேரவர்கள் சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரலாம் என்ற ஒரு வழிமுறையும் செய்து பார்த்தார். அது நடக்கவில்லை, வேறு கதை. ஆனால் சோசியலிஸ்ட் எப்போதும் சமதர்மவாதி மரியாதைக்குரிய நேரவர்கள் அந்த முயற்சியை எடுத்து பார்த்தா தோற்று போனது. அந்த பிராங்கிலும் சர்ச்சிலும் சொன்னார்கள், உலகில் தொன்மையான மொழிகளைத்தான் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு, உள்ளே இருக்கிற உலகிற்கு நாகரிகத்தை நான் தான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிற அரபிய மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார்கள். உலகில் மக்களுக்கு புரட்சியை கொட்டி கொடுத்த ரஷ்ய மொழியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ரஷ்ய மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார்கள். உலகில் அதிக மக்கள் பேசுகிற சப்பை முக்குக்காரன் சைன மொழி, மாண்ட்ரிங் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார்கள். இங்கிலாந்துக்காரன் விடுவானா, ஆங்கிலேயத்தின் உள்ளே கொண்டு வந்தான். பிரெஞ்சும் அரபும் ரஷ்யமும் மாண்ட்ரிங்கும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக போனது. போய்விட்டு இவர்கள்லாம் முடிவெடுத்தார்கள், உள்ளே ஐநாவின் நுழைவாயிலுக்குள் ஒரு வார்த்தை எழுத வேண்டும். இந்த வார்த்தை உள்ளே இருக்கக்கூடிய கருப்பனையும் வெள்ளையனையும் ஆங்கிலேயனையும் எல்லா உரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இதை நாம் கேட்கவில்லை. வின்சென்ட் சர்ச்சில், பிராங்க்லின், சைனக்காரன், ரஷ்யக்காரன், உலகில் எல்லா நாடுகளும் ஒன்று கூடி இந்த ஐநாவினுடைய நோக்கம் இலக்கு, அந்த எய்ம் என்று சொல்கிற நோக்கத்துக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும், எந்த மொழியில் எழுதலாம் என்று சொன்னபோது, உலக இருக்கிற எல்லா மொழி ஆய்வாளர்களும் ஒரு 5 ஆண்டு காலம் உலகம் முழுக்க பயணப்படுகிறது என்று அந்த ஐநா குழு உத்தரவு போட்டது. உத்தரவு போட்டவர்கள் எல்லா நாட்டுக்கும் போனார்கள். எந்த தேசத்துக்கும் வந்தார்கள். இந்தியா முழுக்க பயணப்பட்டார்கள், ரஷ்யா முழுக்க பயணப்பட்டார்கள், சைனா முழுக்க பயணப்பட்டார்கள். பயணப்பட்டு போன குழு 1950 அக்டோபர் 30ஆம் தேதி அந்த ஐநாவின் நுழைவாயிலில் வேத மந்திரம் என்று சொல்கிற அந்த இடத்தில், ஐநாவின் இலக்கு என்ற இடத்தில் ஒரு வார்த்தை எழுதினான். எந்த வார்த்தை தெரியுமா? என் ஆத்தாள் மாரியாத்தாவிற்கு தமிழில் மந்திரம் சொந்தினால் கேட்காது என்று பார்ப்பன கூட்டுகிறோம். என் பாசைய நீச பாசை, இது காட்டு மிராண்டிகள் பாசை. என் அக்கா சொன்னது போல கருப்பர் பாசை என்று எந்த நீச மொழி என்ற மொழியை ஏசி தள்ளினானோ அந்த மொழியில் தான் உள்ளே போய் அமெரிக்கனும் ரஷ்யக்காரனும் சைனக்காரனும் அரேபியனும் பிரெஞ்சுக்காரனும் உள்ளே எழுதினான், உலகில் இந்த மொழி மட்டும்தான். உலகில் இருக்கிற அத்தனை மொழியும் வெள்ளைக்காரன் தன்னை ஆதிக்கம் பிடித்தவன் என்று சொல்கிறான், கருப்பன் தன்னை ஆண்மையானவன் என்று சொல்கிறான், அரபியன் தன்னை அழகானவன் என்று சொல்கிறான், ரஷ்யன் தன்னை அகங்காரன் பிடித்தவன் என்று சொல்கிறான். ஆனால் இந்த மொழி மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சொல்கிறது என்று எம் தாய்மொழி எழுதி வைத்தான், எங்கள் தாய்மொழி எழுதி வைத்தான். அந்த மொழியில் இன்னைக்கு போய் பாராமட்டத்தில் பேச முடியுமா? பாராமட்டத்தில் 70 ஆண்டு காலம் கழிச்சு தமிழ் வாழுக, திராவிடம் வாழுக, பெரியார் வாழுக, கலைஞர் வாழுக, ஸ்டாலின் வாழுக, உதயநிதி வாழ்க, நயன்தாரா வாழ்க என்று உறுதிமொழி எடுப்பவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் என்று கண்டுபிடித்து விட்டோம் என்று. நாங்கள் நம்ப தயாரில்லை. ஏனென்றால் எங்களை ஐயா சொன்னதுதான், எழுதி வச்சுக்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த சட்டத்தின் வழி நின்று எந்த அரசியலமைப்பு சட்டம் என்னை பார்த்து உன் மொழி 3ஆம் தரமொழி தான், உன் மொழி இந்தியாவின்ங்கிற இந்திய நாட்டுக்குள்ள அடிமை மொழி தான் என்ற எந்த சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்துக்குள் நின்று எங்கள் தேசிய இன உரிமையை இந்த பிள்ளைகள், இந்த தமிழ் பிள்ளைகள் நிர்வாகம் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வழி ரொம்ப அதிகம். ஏன்னா இலக்கிய கூட்டங்களில் போய் எங்களை மூத்தவர்கள் இலக்கியம் பேசட்டும், நாங்கள் அரசியல் பேசாமல் கடக்க முடியாது. ஏனென்றால் இலக்கியத்துக்கான விருதையும் இலக்கியத்தையும் இலக்கியத்துக்கான பாடலையும் இலக்கியத்துக்கான பாடத்தையும் அந்த இலக்கிய மொழி என்ன மொழியில் இருக்க வேண்டும், எத்தனை பக்கம் இருக்க வேண்டும், என்ன அளவுகள் இருக்க வேண்டும், என்ன கருத்து இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் ஆட்சியாளன். அந்த ஆட்சியை தமிழர்கள் நாம் தீர்மானிக்கவில்லை என்றால் நம் மொழி நீசபாசை தான், நாம் கருப்பர்கள் தான், நாம் அடிமைகள் தான், நாம் 2ஆம் தர குடிமக்கள் தான். இந்த வேலையை நாம் மறந்தோம் என்றால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த வேலையை மறந்துவிட்டு நாம் தமிழுக்காக பேசுகிறேன், நான் தமிழ் மொழிக்காக பேசுகிறேன் என்பதெல்லாம் என்னை பொறுத்தளவில் ஹம்பக் தான். என்னை பொறுத்தளவில் அந்த வேலை என்பது ஏமாற்று வேலை தான். அதிகாரத்தின் மீது தமிழர்கள் பிடி கொண்டு வைப்பதும், அதிகாரத்தின் மீது இந்த தமிழ் தேசிய பற்றுள்ளவன், மொழி பற்றுள்ளவன், இனப்பற்றுள்ளவன், மக்கள் மண் மீது பற்றுள்ளவன் அமராதவரை இது தீர்வில்லை. அதை நோக்கிதான் இந்த பிள்ளைகள் நகர்த்த வேண்டும் என்கிற முயற்சியில் தம்பி வெங்கடேசன் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்வை கொடுக்குது. நீங்க இங்க பெரும்பாலும் தமிழை ஆதரிக்க நாம் தான் இருக்கோம். இங்க இவன் கேட்கிற கேள்வி, ஹிந்தி படிச்சா உனக்கு என்ன, நீ இந்தியர் தானே, ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும், அதெல்லாம் விட்டுருக்க, அதுக்குள்ள பல வாதம் பண்ணியாச்சு, நீ இந்தியர் தானே, ஏன் நீ இந்திய ஏற்றுக்கிறதில்ல, நீ இந்திய ஏற்றுக்கங்கிறான்.
இந்தியை ஏற்றுக்கிறான். நான் போகிற இடம் முழுக்க சொல்வதுண்டு, என் பக்கத்து நாடு இலங்கை என்கிற நாடு, ஈழம் என்கிற நாடு கட்டம் என்பதற்காக பல லட்சம் உறவுகளை ஒரே இரவில் நாங்கள் இழந்தோம். அது எங்களை பொறுத்தளவில் ஒரு அழிவு தேசமாகப்பட்டுவிட்டது. அந்த சிங்கள தேசம் எங்களுக்கு எதிரி தேசம். ஆனால் அந்த நாட்டின் கடவுச்சீட்டை எடுத்து பார்த்தால் அந்த நாட்டின் கடவுச்சீட்டில் சிங்களமும் தமிழும் ஆங்கிலமும் இருக்கும். அது அடிமை தேசம் எனக்கு, என் பக்கத்து தேசம் அடிமை தேசம். சிங்களமும் தமிழும் ஆங்கிலமும் கடவுச்சீட்டில் வைத்திருக்கும் உன் தேசம் இந்திய தேசம், பாரத தேசம், பழம்பெரும் தேசம், வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட தேசம். இந்த தேசத்தின் கடவுச்சீட்டை எடுத்து பார்த்தால் ஹிந்தியும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கு. அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்றால், ஒன்று, நீ இந்திக்காரனாக இரு, இல்லை என்றால் ஆங்கிலனாக இரு, வேற எந்த மொழியின் அடையாளமாக இருக்காதுங்கிறான்.